உள்ளுக்குள் இருந்து பறந்த கிளி மீண்டும் கூண்டுக்குள்ளேயே சிக்கியது போல் ஆகிவிட்டது விஜயதரணியின் நிலைமை. சென்னை ராயப்பேட்டையில் பாஜகவின் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. மேடையில் பேசிய விஜயதரணி, மூன்று முறை எம்எல்ஏவாக இருந்த தாம் இன்னும் இரண்டரை ஆண்டு காலம் பதவி இருந்த போதிலும் அதை துச்சமாக தூக்கி எறிந்துவிட்டு பாஜகவுக்கு வந்ததாக சொல்லி காட்டினார். எதிர்பார்ப்போடு தான் பாஜகவுக்கு வந்ததாக வெளிப்படையாக பேசிய விஜயதரணி, கட்சிக்கு வந்து ஆறு மாதங்களாகியும் எந்த பதவியும் வழங்கவே இல்லை என ஆதங்கத்தை கொட்டினார். மூன்று முறை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்னும் ரெண்டு வருஷம் டேர்ம் இருக்கு, இருக்கிறதையும் விட்டுட்டு பிஜேபி கட்சியில இருக்கணும்னு வந்திருக்கிறேன். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமலாம் வரல, எதிர்பார்ப்போட தான் வந்திருக்கேன். சரிங்களா, எல்லாரும் அப்படி நினச்சிக்கிட்டீங்கன்னா தப்பு. நல்லா உழைக்கணும், கட்சியை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொண்டு போகணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு வந்திருக்கேன். அதற்கு என்ன தேவை? ஏதோ ஒரு பதவி தேவை. ஆறு மாதம் ஆயிடுச்சு. தமிழிசைக்கு தலைவர் பதவி, நிர்மலா சீதாராமனுக்கு அமைச்சர் பதவி என பாஜகவில் பெண்களுக்கு பெரிய பொறுப்பெல்லாம் வழங்கப்பட்டிருக்கிறது என்ற விஜயதரணி, அதையெல்லாம் பார்த்து தான் பாஜகவுக்கு வந்தேன் என்றதோடு தனக்கும் ஏதாவது பதவி கொடுங்கள் என வெளிப்படையாகவே கேட்டார். பாரதிய ஜனதா கட்சியில தமிழிசைக்காக லீடர் ஆக்கினாங்க, அதே மாதிரி நிர்மலா சீதாராமன் அமைச்சர் ஆக்கினாங்க. சாதாரண அமைச்சரா? பொருளாதாரத்துறையும் பாதுகாப்பு துறையும் அவங்க கையில கொடுத்தாங்க, ஒரு பெண்ணை நம்பி கொடுத்தாங்க. அப்படிப்பட்ட உதாரணங்கள் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கு. இதெல்லாம் பார்த்து தான் என்னை போன்றவர்கள், நிச்சயமாக நம்மை போன்ற உழைப்பாளிகள், திறன் படைத்த பெண்களை நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி பயன்படுத்தும் என்பது இருவேறு கருத்து இல்லை. பொதுக்கூட்ட மேடையில் தமிழக பாஜகவின் முக்கிய தலைகள் அமர்ந்திருக்க விஜயதரணி பேச்செல்லாம் தனக்கு பதவி கிடைக்கவில்லையே என்ற ஆதங்கத்தை மையப்படுத்திதான் இருந்தது. மூன்று முறை விளவங்கோடு தொகுதி எம்எல்ஏவாக இருந்த விஜயதரணி கடந்த தேர்தலில் வெற்றி பெற்றதும் சட்டமன்ற காங்கிரஸ் குழு தலைவர் பதவி கிடைக்கும் என எதிர்பார்த்தார். ஆனால் செல்வ பெருந்தகை அந்த பதவியை தட்டி செல்லவே கே.எஸ். அழகிரிக்கு பின்பு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பதவியாவது கிடைக்கும் என காத்திருந்தார். காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பதவியும் செல்வ பெருந்தகை வசமாகவே குமரி மக்களவை தேர்தலில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட வாய்ப்பு கேட்டு பார்த்தார். ஆனால் காங்கிரஸில் குமரி மக்களவை சீட் விஜய் வசந்துக்குத்தான் என்பது எழுதப்படாத விதியாக இருக்க கடைசியில் எம்எல்ஏ பதவியை உதறி தள்ளிவிட்டு பாஜகவுக்கு பறந்தார் விஜயதரணி. கடந்த பிப்ரவரி மாதம் பாஜகவுக்கு வந்த விஜயதரணிக்கு அடிப்படை உறுப்பினர் பதவியை தவிர எந்த பதவியும் வழங்கப்படவில்லை. வழக்கமாக மாற்றுக் கட்சியில் இருந்து வருவோரை புதுமாப்பிள்ளை கணக்கில்தான் பாஜகவே கவனித்துக் கொள்ளும். அப்படி இருந்தும் கூட மூன்று முறை எம்எல்ஏவாக இருந்து பாஜகவுக்கு வந்த விஜயதரணிக்கு கட்சி பதவி கூட வழங்காதது அவரை கடும் அதிருப்தி அடைய செய்து மன உளைச்சலுக்கு ஆளாக்கி இருப்பதாக கூறப்படுகிறது. மக்களவை தேர்தலில் கன்னியாகுமரி தொகுதியில் பாஜக சார்பில் விஜயதரணி போட்டியிடலாம் என முதலில் தகவல் வெளியானது. ஆனால் அம்மாவட்டத்தின் சீனியராக இருக்கும் பொன் ராதாகிருஷ்ணன் தொகுதியை விட்டு கொடுக்க மனமிறங்காத நிலையில் விஜயதரணியும் அமைதி காக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. எம்பி சீட்டு தான் சீனியருக்கு என்று பொறுமையாக இருந்தால் விஜயதரணி எம்எல்ஏவாக இருந்த விளவங்கோடு தொகுதியிலும் பாஜக சார்பில் வேறொருவர்தான் வேட்பாளராக நிறுத்தப்பட்டார். இந்த நிலையில்தான் பொதுக்கூட்ட மேடையில் ஆறு மாதம் ஆகியும் தனக்கு பதவி வழங்கவில்லை என்ற அதிருப்தியோடு சேர்த்து நிச்சயம் தன்னை போன்றவர்களுக்கு பாஜக வாய்ப்பு கொடுக்கும் என கூறி மேடையிலேயே துண்டு போட்டு வைத்ததாக சொல்லப்படுகிறது. காங்கிரஸில் இருந்தபோது விளவங்கோடு தொகுதிக்கு அறிமுகமே இல்லாத விஜயதரணியை ஹாட்ரிக் எம்எல்ஏ வாக்கியது. அப்படி இருந்தும் கூட காங்கிரஸில் அங்கீகாரம் கிடைக்கவில்லை என புகார் கூறி வெளியேறிய விஜயதரணி பாஜகவில் சேர்ந்து கட்சி பதவி கூட கிடைக்காமல் மேடையில் கெஞ்சாத குறையாக கோரிக்கை வைக்கும் நிலைமைக்கு ஆளாகியிருக்கிறார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.